முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மேல்முறையீடு வழக்கில் தற்பொழுது உச்சநீதிமன்றம் பரபரப்பான ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. என்ன தீர்ப்பு அப்படின்னா, இப்போதைக்கு பொன்முடியின் வழக்கை விசாரிக்கப் போவதில்லை என அதிரடியாக திமுக வழக்கறிஞர் இளங்கோ அவர்களுக்கு முகத்தில் அடித்ததுபடி உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் சொல்லியிருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. ஏன்னா பொன்முடியின் வழக்கில் வந்து உயர்நீதிமன்றம் பரபரப்பான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து அதிரடியாக ஜெயச்சந்திரன் அவர்கள் தீர்ப்பு கொடுத்தார். அவருக்கு மட்டும் இல்லாமல் அவரது மனைவி விசாலாட்சியம் அவர்களுக்கும் இதே தண்டனை பொருந்தும் என நீதிபதி அவர்கள் சொன்னாங்க. அதனைத் தொடர்ந்து பொன்முடி அவர்கள் நீதிமன்றத்தில் வந்து ஜெயச்சந்திரன் அவர்களிடம் என்ன வேண்டுகோள் கேட்டுக்கொண்டார்னா, ஐயா எங்களுக்கு வந்து உடல்நிலை கருத்தில் கொண்டும் எங்களுடைய வயது முதிர்வை கருத்தில் கொண்டும் கண்டிப்பாக குற்றத்தை வந்து குறைந்து தண்டனையாக கொடுக்க வேண்டும் என பொன்முடி அவர்கள் கையெழுத்து கும்பிட்டு கேட்டது ரொம்ப வைரலாக போயிட்டுச்சு. அதனைத் தொடர்ந்து தான் அந்த 30 நாட்கள் அவகாசம் வந்து இவங்க கொடுத்தாங்க. தண்டனை வந்து உறுதி செய்யப்பட்டது. பட் இருந்தாலும் அமைச்சர் பொன்முடி அவர்களின் கைது மட்டும் ஒரு 30 நாளைக்கு நிறுத்தி வைக்கிறேன் என ஜெயச்சந்திரன் அவர்கள் அதிரடியாக சொன்னார். அதனைத் தொடர்ந்து இளங்கோ அவர்களும் வந்து நீதிபதியிடம் வந்து கேள்வி கேட்டார். அதனைத் தொடர்ந்து நீங்கள் வந்து பரிந்துரை செய்யணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, இருக்கிற 30 நாட்களில் உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் அவசர வழக்காக போட்டு விசாரணை பண்ணிக்கோங்க என முகத்தில் அடித்தபடி ஜெயச்சந்திரன் அவர்கள் சொல்லிட்டார். அதனைத் தொடர்ந்து அவசர வழக்காக தற்போது உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் பொன்முடியின் மேல்முறையீடு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் என்ன சொன்னார்னா, உடனடியாக அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க முடியாது, 30 நாட்கள் டைம் இருக்குல்ல, பொறுத்திருங்க, கண்டிப்பாக உங்களுடைய வழக்கு எப்போ விசாரணைக்கு வருகிறதோ அப்போதான் நான் விசாரணை பண்ணுவேன் என உச்சநீதிமன்றம் நீதிபதி அவர்கள் சொல்லிட்டாரு. இப்போதைக்கு அமைச்சர் பொன்முடியின் வழக்கு வந்து வெயிட்டேஜ் முறையில் தான் இருக்கு, ஆனால் எப்போ வரும்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இப்போதைக்கு பொன்முடியின் வழக்கை விசாரிக்க போவதில்லை என வெட்ட வெளிச்சத்திற்கு தெரிய வந்திருக்கு. அதனைத் தொடர்ந்து பொன்முடிக்கு அந்த 30 நாட்களில் ஒவ்வொரு நாட்களும் மிக மிக முக்கியமான நாளாக இருந்துட்டு வந்துருக்கு. ஏன்னா அந்த 30 நாட்களுக்குள்ளே அவளை நிரூபிக்க விடலை என்றால் கண்டிப்பாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் புழல் சிறையில் செந்தில் பாலாஜியுடன் பயணத்தை தொடங்குவதில் எந்த ஒரு ஆச்சரியப்படியும் இல்லை. அதனைத் தொடர்ந்து அவர் பொன்முடி மட்டும் இல்லாமல் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்படுவார். அதனால தான் இப்போ அவசரமாக சாட்சிகள் எல்லாம் தயார் செய்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அவருடைய வழக்கறிஞர் இளங்கோ அவர்கள் எப்படி இந்த வழக்கை வந்து கொண்டு போறாரு, எப்படி ஜெயிக்க போறாரு என்பது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரி தான் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கும் கிட்டத்தட்ட 3-4 முறை போட்டு அதனுடைய வழக்கு தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போய் செந்தில் பாலாஜி அவர்கள் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்காம போயிருக்கு. அதே மாதிரி தான் பொன்முடியின் வழக்கிலும் இருக்க போகுது என மக்கள் வந்து நம்பிட்டுருக்காங்க. அதனைத் தொடர்ந்து கண்டிப்பாக இந்த வழக்கில் பெரிய திருப்பங்கள் இருக்க தான் போகுது. எப்படி இருந்தாலும் ஒரே விசாரணை தான் நடக்க போகுது, அதுக்குள்ளே 1 மாதம் முடிஞ்சு போயிடுப்போகுது. ஒரு விசாரணை நடக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு அப்புறம் தான் 2வது கட்ட விசாரணையும் நடைபெறும். கண்டிப்பாக பொன்முடியின் வழக்கில் என்னுமே நிரூபிக்க முடியாது. அதனைத் தொடர்ந்து அவருடைய இலாக்காக்கு இல்லாத அமைச்சர் பதவியும் முழுவதுமாக பறிக்கப்பட்டு திமுகவிலிருந்து முழுவதுமாக தூக்கப்பட்டு கண்டிப்பாக 30 நாட்களுக்கு பிறகு அவர் சிறைக்கு தான் செல்ல போகிறார் என தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. மக்களை தற்பொழுது இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அமைச்சர் பொன்முடியின் அவசர வழக்கை உடனடியாக எடுத்து விசாரிக்க முடியாது என நீதிபதி அவர்கள் நிறுத்தி வைத்திருப்பதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.